சினிமா துறைக்கு வருவது கடினமான விஷயம் என்றும் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே வர முடியும் என்றும் நடிகர் விக்ரம் தெரிவித்துள்ளார். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள கோப்ரா திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி மதுரை அமெரிக்கன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நடிகர் விக்ரம், நடிகைகள் மீனாட்சி, மிருணாளினி ரவி, ஸ்ரீநிதி ஷெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய நடிகர் விக்ரம், மதுரைக்கு வந்தவுடன் வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் மீசை தானாகவே மேலே சென்று விட்டதாக கூறினார். அன்னியின் திரைப்படம் போன்று சண்டை, காதல், கிரைம் உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்யங்கள் உள்ள படம் கோப்ரா எனவும் அவர் கூறினார். என்னன்னு தெரியல, இங்க வந்த பிறகு மதுரைக்கு வந்த பிறகு மீசை தானாவே மேல போச்சு. தண்ணியா இல்ல உங்களோட இதயங்களா எனக்கு தெரியல, பட் அது ஆயிடுச்சு. எந்த படத்துக்காக வந்திருக்கோம்? கோப்ரா. ஓகே, அந்த படத்துக்காக வந்திருக்கேன். கோப்ரால வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும். அன்னியன் பிடிக்கும் இல்லைங்களா? அன்னியன் மாதிரி இதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், ஆக்ஷன், ட்ராமா எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன். கோப்ரா திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 மாணவர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை சக மாணவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் போதிய முன்னேற்பாடுகள் இல்லாததால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்.